அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கதையை பொறுத்தளவு இதையும் நான் இன்னொரு சிறுகதையும் ஒப்பிட்டு பார்த்தேன். எப்படி அப்படின்னா, ஒரு கழுதையினுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை. இத வந்து மலையாளத்துல எழுதியிருப்பாங்க. மலையாளத்துல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தாமஸ் பால் அப்படின்னு சொல்ற ஒரு எழுத்தாளர். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த கதையில என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு நாள் விடியற் காலை ஆகுது, ஒரு ஊர்ல என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு கழுதையினுடைய ஒரு உடல் வந்து ஒரு பலா மரத்துல வந்து தொங்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஊர் பொதுமக்கள் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது என்னடா அது கழுதை, இப்படி மரத்துல கட்டி அடிச்சு தொங்க போட்டிருக்காங்களே. ஆக்சுவலா அது கழுதையே கிடையாது சொல்ல போனா, ஆனா அது ஒரு மனிதர் தான். அந்த மனிதரை இந்த கதையில வந்து கழுதையா வந்து சுத்தி காட்டுறாங்க. அந்த கழுதை வந்து பலா மரத்துல அடிச்சு தொங்கப்பட்டிருக்கு. அப்போ தொங்கப்பட்டிருக்கும் போது பொதுமக்கள் எல்லாரும் அதை பாக்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா இது இப்படி அடிச்சு தொங்க போட்டிருக்காங்களே, இது எதிர்கட்சியோட வேலையா இல்ல ஆளுங்கட்சியோட வேலையா, எதிர்கட்சி பொண்ணு ஆளுங்கட்சி மேல பழிய போட்டிருக்காமோ, இல்ல ஆளுங்கட்சி பொண்ணு எதிர்கட்சி மேல பழிய போட்டிருக்காமோ அப்படின்ற மாதிரியான சூழலே அங்க நிலவிக்கிட்டே இருக்கு. இல்ல இது வந்து எந்த விதமான அரசியல் சார்ந்தும் இந்த கழுதை வந்து போறது கிடையாதே, நம்ம ஊர்ல சுட்டிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு கழுதை தானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஊர் பொதுமக்களே வந்து சொல்லிக்கிறாங்க. அப்ப சொல்லும் போது இது வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் இல்லாத ஒரு கழுதை அப்படின்னா, இது யாரு கொண்டிருப்பா அப்படின்னா, மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்களே யாரு கொண்டிருப்பா அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுமக்களிடையே வந்து ஏற்படுது. அப்போ ஏற்படும் போது அந்த சூழல்ல ஒரு போலீஸாரும் அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்கன்னா வந்துடுறாங்க. வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கழுதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளோட போஸ்டரும் என்ன செய்யுதுன்னா போய் கிளிக்குதுல, அதனால கண்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொண்டது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு பக்கத்துல உள்ள அரசியல் கட்சிகளும் சார்ந்தவங்க தான் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு வேலை கொண்டிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இந்த கதையை வந்து நகர்த்திக்கிட்டு போறாரு. அப்போ போகும்போது என்ன அப்படின்னா, கொஞ்ச தூரம் அந்த கதை வந்து அந்த சூழல்லே வந்து நிலவுது. சில நாட்கள் கழியுது, அந்த அந்த கழுதை வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா புதைச்சிடுறாங்க. இந்த கழுதை வந்து மனிதன் தான் சுட்டி காட்டியிருக்கணும், ஆனா நம்மகிட்ட வந்து சொல்லல அது யாரு அப்படின்ற அந்த பெயர் வந்து அதுல இல்ல. கழுதை ஒரு கழுதைன்னே கதைன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால கழுதைன்னு மட்டும்தான் வரும். அப்புறம் அந்த மக்களிடையே வந்து அந்த மாதிரியான சூழல் நிலவுது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரைம் டைரிக்கு வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப அறிக்கை கொடுக்கும்போது இப்படி ஒரு கழுதை வந்து எங்க ஊர்ல செத்து போச்சு அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனா முறையான தகவல் வந்து இது தெரியப்படல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த போலீஸார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரேதத்தை கொண்டு போய் விசாரிச்சு பார்க்கும்போது, இது குடும்ப பிரச்சனைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சொல்றாங்க. இல்ல வேற எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான நினைக்கிறோன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு அறிக்கை வந்து வருது. அப்ப வரும்போது இதுக்கு குடும்பமும் கிடையாது, வெளியூர்ல இருந்து என்ன வந்த இந்த கழுதை தான், கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல வந்து இருந்தாக்கல இங்கேயும் வந்து இதோட சூழல் அமைச்சுக்குச்சு அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க. அப்ப இந்த கழுதைக்கு குடும்ப சூழல் அப்படின்னா, இந்த கழுதைக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது வந்து காமம் திறந்த ஒரு கழுதையாச்சு, குடும்ப கழகத்தினால எப்படி இது தானா தற்கொலை பண்ணிக்கிறோம், அதான் பழ மரத்துல போய் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழலை வந்து உருவாக்குது. அப்போ உருவாக்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு சமயத்துல அந்த புதைச்ச அந்த பிரேதத்தை வந்து ரிட்டர்னு தோண்ட சொல்றாங்க. தோண்டி நீங்க மறுபடியும் பிரேத பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கழுதைக்காக என்ன செய்யறாங்கன்னா மனு கொடுத்து, மறுத்து என்ன செய்யறாங்கன்னா அந்த பிரேத பரிசோதனைக்காக ரெடி பண்றாங்க. புதைக்கப்பட்ட அந்த கழுதை வந்து மீண்டும் தோண்டப்பட்டு அந்த பிரேத பரிசோதனை பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஏதாவது ஆக்சிடென்ட்லதான் இறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்ததுன்னா ரோட்ல எல்லாம் கிடக்கணும், எப்படி பலா மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மக்கள் எல்லாரும் இப்படி ஒவ்வொரு கோரிக்கையா முன்வைக்க அரசுகிட்ட இருந்து எந்த விதமான ஒரு தகவலுமே வரல அதுக்கு. அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, காவல்துறை அனுப்புறாங்க. அனுப்பு போயிலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பலா மரத்தை பாக்குறாங்க, அதுல நிறைய பலா பழங்கள் சுத்தி வந்து தொங்குது, அதுல கிடைக்கக்கூடிய பலா பழங்களை பறிச்சுட்டு போயிருந்தாங்க. வந்துட்டு அந்த கழுதை பிரேதோடு கிரைம் டைரில இருந்து விசாரணை பண்றதுக்காக எந்த மரத்துல அந்த கழுதை வந்து கட்டி தொங்கப்பட்டிருந்தோ அதே மரத்துக்கு அந்த போலீஸ் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல சுத்தி இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இருக்கான்னு தேடி பார்க்கல, ஆனா அந்த பழங்களை மட்டும் பறிச்சுட்டு போயிருந்தாங்க. மறுபடியும் இரண்டு நாட்கள் ஆகுது, மறுபடியும் அந்த போலீஸ் எல்லாரும் வர்றாங்க, வந்து பாக்குறாங்க. அந்த
பலா மரத்தினுடைய கிளைகளை வெட்டி கொண்டு போயிருந்தாங்க. மறுபடியும் 2 நாட்கள் ஆகி மறுபடியும் வர்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த டைம் எந்த கிளைகளுமே வெட்டுறது கிடையாது, அதுல பழங்களும் கிடையாது, ஆனா மரத்தை வேரோட புடுங்கிட்டு போயிருந்தாங்க. இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நாட்கள் செல்ல செல்ல கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரமே இல்லை. அந்த கழுதையை பத்தி எந்த விதமான ஒரு தகவலுமே மக்கள் வந்து தெரிவிக்கல, யாருமே குரலை எழுப்பல அதை பத்தி. ஏன்னா அந்த மரமும் ஒண்ணு இருக்கு போய் தான், அதுல அந்த கழுதையை கட்டி தொங்கு விட்டுருந்தாங்களே, எதுக்காக செத்துச்சு அப்படிங்கறத வந்து மக்கள் ஒரு அதிர்ச்சியாவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த பலாமரம் மொத்தமா இல்லாத அந்த சூழல்ல அந்த ஊர்ல நிறைய கழுதைகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அதை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா அந்த நாட்டுல புதிய புதிய கழுதைகள் என்ன செஞ்சுன்னா செத்துக்கிட்டே இருந்துச்சு. அது தற்கொலை ரூபத்திலும் சாதாரண மரண ரூபத்திலும் செத்துக்கிட்டே தான் இருந்துருக்கு. ஒரு நாள் கிரைம் பிரபஞ்சத்திலேயே உன்னதமான கழுதையினுடைய மரணம் பற்றி என்ன செஞ்சுச்சுன்னா சம்பவித்தது. அப்ப என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது வந்து தற்கொலை அப்படிங்கறதுல இன்னைக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதை கேட்ட போது இந்த பொதுமக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆமா அப்படியாதான் இருக்கும், அது தற்கொலைதான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா யதார்த்தத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்தல, ஒரு அந்த சூழல்லே வந்து பழகிட்டாங்க மக்கள். அப்போ கொடுக்கறத நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற எதையும் உரிமையோட நம்ம கேட்கறதுக்கு கூட நமக்கு வந்து அனுமதி தரமாட்டாங்க. அப்படியே நமக்கு அனுமதி கொடுத்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த உரிமையை பறிக்கிறதுக்காக எல்லா விதத்திலையுமே எல்லா கட்சிக்காரங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா செயல்படுறாங்க. இந்த மாதிரியான சூழல் வந்து இந்த சூழல்ல இல்ல. ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா அந்த கோரிக்கைக்கு தகுந்த ஒரு அறிக்கை வந்து நமக்கு தாக்கல் செஞ்சு தர மாட்டாங்க அப்படிங்கறதான் இந்த கதையில இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட அறிவு கேட்கின அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அரசியலில் ஊழலும் இலக்கியத்தில் ஜாதியும் அப்படிங்கிற கட்டுரையை படித்த பொழுது மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் அவர்கள் பல்வேறு விதமான மனிதர்களாக உடை அளவிலே காட்சி சார்ந்து மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு குறியீடாக நமக்கு இன்ஷிகா அவங்க படித்ததை வைத்து கொண்டு நமக்கு இந்த கட்டுரையோடு தன்னுடைய பயண அனுபவத்தை வெளியிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கு அடுத்தால இப்பொழுது ராஜா இருக்கிறாங்க, ராஜா பேச முடியுமா? பேசுறேங்க, மீட்டிங் தான் இருக்கு, ஆனா ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. முக்கியமா என்னன்னா, ஓகே நன்றிங்க. தமிழ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்கு அடையாளத்துக்கு சாதி கிடையாது, இந்த ஐடென்டிட்டிக்கு சாதி கிடையாது. இந்திய வடமரபுக்கு எதிரானது. ரெண்டு, மூணாவது உலகத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், உலக இலக்கியங்களோடையும் உலக அரசியலோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஐடென்டிட்டி அரசியல அண்ணா எடுத்தாரு, பெரியார் எடுத்தாரு, அதுக்கு பின்னாடி கைவிட்டாங்க அப்படிங்கிறது அந்த கட்டுரையில வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதமும் கூட. நம்ம எப்பயுமே தமிழை உலகத்தோடு இணைக்கக்கூடிய வேலையை தமிழனுடைய ஒவ்வொரு ரைட்டிங்ஸும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கட்டுரையிலும் சரி எல்லாத்துலயும் சரி, தமிழுங்கிற ஐடென்டிட்டிய உலகத்தின் ஒரு பகுதியா, இது உலக முதலாளித்துவம் வந்துச்சு இல்லைங்களா, 90களில் குளோபலைசேஷன் நடந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த குளோபலைசேஷன் என்னவே என்ன பண்ணுச்சுன்னா உலக வல்லரசு சாதிகள்லாம் தன்னை நிலைநிறுத்திக்க போராடிச்சு பண்ணிச்சு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அந்த சிதைவுகள்ல ஒவ்வொரு இடத்துல தற்பாதுகாப்பு உணர்ச்சி இருக்கும். ஒரு அட்டையை குறுக்க போதுன்னா அந்த அட்டையை மறிச்சுன்னா அட்டை ஒதுங்கி அழகா போயிடும். ஒரு மரத்தை இன்னொரு மரம் தடுச்சுன்னா அந்த மரம் விலகி வளரும். நீங்க எல்லாமே இயற்கையில கவனிக்க முடியும். இப்படி தற்பாதுகாப்பு உணர்ச்சி இயற்கையில இருப்பது போலவே மனித உயிர்கள் எடுத்தும் உண்டு. தற்பாதுகாப்பு உணர்ச்சி என்ன செஞ்சுது அப்படின்னா, இந்த சிதைவுகள் உலகமயமாதல் ஏற்படுத்திய சிதைவுகளினுடைய தன்னுடைய அடையாளத்தை மீண்டும் வலுக்கட்டாயமா தீவிரமா முன்னெடுத்துச்சு. அதுலதான் தமிழனுடைய நூல்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். தமிழனுடைய மொழிகள் கோட்பாட்டையும் இன்ன பிற விஷயங்களையும் இந்த தமிழ் ஐடென்டிட்டிய திராவிட இயக்கம் இழந்த ஐடென்டிட்டிய தமிழவன் உலகமயமாதல் சூழல்ல அந்த தற்பாதுகாப்பு உணர்ச்சியின் அடிப்படையில் அதை ஐடென்டிட்டியா மாத்தி உலக சிந்தனைகளோடு இணைச்சு தமிழ் சிந்தனைய எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா. அதுல திராவிடம் இருக்கு, உலக தத்துவங்கள் இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப திராவிடம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற இடத்துல கொண்டு வந்து இணைக்கக்கூடிய பகுதி தமிழனுடைய மொழிகள் கோட்பாடும் இன்ன பிற கூட்டு கோட்பாடுகள் இன்ன பிற சிந்தனை மரபுகளும் அவருடைய நூல்களும் எல்லாமே நீங்க திராவிடத்தின் தொடர்ச்சியா தமிழ் ஐடென்டிட்டியோட வாசிக்க முடியும். இப்ப பாரதியார் மீட்டர் பாரதியார் மன்னிக்கணும், பாரதிதாசன்றது முதல்ல உருவாவது தமிழ் ஐடென்டிட்டி அண்ணா எடுக்கிறாரு சரிங்களா. அப்படி இடையில அதுக்கப்புறம் விடுபட்டது, விடுபட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, ஏன்னா திராவிடம் வந்து இலக்கியத்துல கோட்டை விட்டுச்சு, அயோத்தியாசரம் இலக்கியத்துல கோட்டை விட்டாரு. அதாவது இலக்கியங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கு இல்லாமையினாலதான் அந்த சிந்தனை மரபு அடுத்த கட்டத்துக்கு போகலைங்கிறது
தமிழவனுடைய ஐக்கான் உணர்றதுனாலதான் தமிழோட ஐக்கான் என்ன செய்யுதுன்னா அந்த இலக்கிய மரபு கையில் எடுக்குது. இந்த இலக்கிய மரபு இருக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிராமணி அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல இலக்கிய மரபு யாரு கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா பிராமணின்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதை இவருட்டு அவரு தமிழவன் அதை கை கொள்றாரு, அதை கை கொள்ற அதே நேரத்துல திராவிடியன் ஐடென்டிட்டியை கை கொள்றாரு. மூணாவதா உலக சிந்தனை மரபோட படிச்சு தமிழ் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு அதனோட வளர்த்தெடுக்கிறார். இப்ப திராவிடம் வீழ்ந்து போகவில்லை, இன்னொரு இடத்துல தன்னை நிலநிறுத்தி இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அவருடைய நவமாக்சிய வெளி, திராவிட தமிழ் சிந்தனைகள், அப்புறமேட்டுக்கு வந்து திராவிட தமிழ் தேசம் கதையாடல், மொழிகள் கோட்பாடு, எல்லாவற்றையும் தமிழ் தேச தமிழ் உணர்வின் வரைபடம், இப்படி எல்லாவற்றிலும் அதை இணைச்சு நீங்க வாசிக்கும் போது திராவிடம் தமிழ் ஐடென்டிட்டி வழியா சிந்தனை மரபாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு செல்லப்பட்டிருக்கு. வீழ்ச்சி அடையலாம் இல்லை, ஆனா அதை ஐடென்டிட்டி பண்ணி அது போக்கஸ்டா மாறாம இருக்கு. நம்மளுடைய மேலும் சிவசையோட மீட்டிங்ல அதை தொடர்ச்சி நம்ம முன்னெடுக்கிறோம். அதை தீவிரமா வந்து பொது உரையாடலாம் மாத்த வேண்டிய தேவை இருக்கு நம்ம எல்லாருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம கூட்டம் இருக்கிறதுனால என்னால நிறைய பேச முடியல, நன்றிங்க. ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க முத்தையன் சாரு, சந்திரன் சாரு, ராஜா எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறதுனால எப்படி எந்த அளவுக்கு பங்கேற்க முடியுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்தாங்க. ஆனா ராஜா அவருடைய அவருடைய ஆர்வமானது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சொன்ன விஷயமும் அதுபோலத்தான் வந்து நாம இன்னைக்கும் நாம அரசியல் கூட்டங்களிலே பார்க்கிற பொழுது தமிழ் மொழி அப்படிங்கிற அதனுடைய பாரம்பரியம் மரபு என்பதையெல்லாம் இன்றைக்கும் சில கட்சி சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுல வந்து சில தனி மனிதர்களை வந்து விமர்சிப்பதன் மூலமாக அல்லது எதிர்மறையாக அவர்களை நிறுத்துவதன் மூலமாக நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே திராவிடம் என்பது பேசப்பட்ட ஒன்றுதான். நல்லா நீங்க நினைத்து பார்க்கணும், திராவிடம் என்பது இல்லாமல் சென்னை மாநிலம் என்பதே நாம பலரும் பல மொழி சார்ந்தவர்களும் வந்திருப்பார்களா ஒன்றிணைந்திருப்பார்களா அப்படிங்கிற நீங்க பார்க்கணும். இன்னைக்கும் சென்னை நகரத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா மார்த்தாண்டம் களியக்காவலை தாண்டி பார்த்தாச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் மலையாளம் பேசக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. அது மாதிரி கன்னடத்தை நீங்க பொறுத்தவரையிலே நான் திராவிட பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய குப்பம் ஊருக்கெல்லாம் போய் பார்க்கிற போது அந்த ஸ்டேஷன்ல இறங்கின உடனேயே எனக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, கன்னடம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக என்னாலே அந்த ஊருக்குள் போக முடியும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது. ஆனா அப்ப வந்து நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் அண்டை மாநிலங்கள் எல்லாமே வந்து திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லாடல் மூலமாக மொழி கொடுத்திருக்கக்கூடிய உணர்வினால் இணைக்கப்பட்டவர்கள் அந்தந்த பிராந்திய மாநில உணர்வு அவர்கள் பெறுவது என்பது தவிர்க்க வேண்டும் என்று நம்மால் சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். எதிர்கால சிந்தனையானது ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தத்துவவாதிகள் அல்லது இனிமேல் தமிழக அரசை நாம் பிடிக்க போகிறோம் என்கின்ற எண்ணம் உடையவர்கள் திராவிடம் என்கின்ற ஒன்று அடிப்படையிலே எல்லா மாநில மொழிகளையும் அடித்தளமாக கொண்டிருந்ததோ அதுபோல இனிமேல் தமிழ் பாரம்பரியம் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் தமிழ் மொழி என்கின்ற ஒரு அடையாளத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். திராவிடம் அதனுடைய அத்தியாவசிய தேவையானது இப்பொழுது அதிகமாக இல்லாத ஒரு காரணத்தினாலே அதை இடம்பெயர செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் அடையாளமானது இருக்க வேண்டும். இந்த தமிழ் அடையாளத்தை வைத்துக் கொண்டு தமிழோடும் தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றிய அரசோடும் அல்லது சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய ஒரே மொழி என்ற எண்ணமுடைய உலக இலக்கியவாதிகளுக்கு மாற்றாக தமிழ் மொழி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது,
அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தமிழ் அடையாளம் என்பதை இப்பொழுது அதனுடைய முழு பரிமாணத்தோடு கையாள வேண்டும். முழு பரிமாணம் என்பது நான் மேற்கோள் குறிக்குள்ளே சொல்றேன், முழு பரிமாணத்தினால் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுபடியும் நாம் ஒரு 25 ஆண்டுகள் கழித்த பின்னாரே ஒரு சரிவைத்தான் சந்திக்க வேண்டும். அத அந்த நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி கருத்துக்களை எல்லாம் பரிமாறக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தத்துவ சிந்தனைகள் உள்ள கட்டுரைகளை படைப்புகளை எல்லாம் படித்து அதில் உள்ளுரையாக உரைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன என்பதையும் அறிந்து கொள்வார்களேயானால் மறுபடியும் ஒரு 100 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த தமிழ் அடையாளமானது ஆட்சி பொறுப்பிலே இருந்து இந்தியாவிலேயும் உலக அளவிலேயும் தமிழர்களுக்கு உரிய ஒரு மதிப்பை தரும் என்பதை இந்த தமிழ் அடையாளம் என்பதன் மூலமாக பேராசிரியர் ராஜா அவர்கள் சொன்னார்கள். அது பல்வேறு அலுவலர்களுக்கு இடையில பங்கேற்றது நமக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வேறு யாராவது நமக்கு தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க இருக்காங்களா? சார் கந்தசாமி ரொம்ப ஆழமா பலரும் பேசி இருக்கிறாங்க. இந்த கட்டுரையில தமிழவன் முன்வைக்கிற ஒரு வாதத்துல இருந்து ஒரு சில இன்னும் வேற சில புள்ளிகளை நோக்கி போக முடியுமான்னு முயற்சி பண்றேன். அண்ணா அவர்கள் வந்து பொருளாதாரம் என்ற அடிப்படையிலிருந்து மாறி அடிப்படைய விட்டு விலகின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். மொழி என்ற அடிப்படையை கையில் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத தமிழவன் ஐயா அவர்கள் எந்த பொருள்ல பயன்படுத்திருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா தமிழ் உணர்ச்சி அப்படின்ற ஒரு பரந்துபட்ட தமிழ் இன அடையாளம் தமிழ் உணர்ச்சி என்ற பரந்துபட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளார ஐடென்டிக்குள்ளார தமிழர்களை ஒருங்கு திரட்டும் பொழுது அங்க வந்து ஒரு தன்னிச்சையான பொருளாதார கட்டமைப்பு ஒன்று பாதுகாக்கப்படுறதா உணர்றேன். ஒரு தன்னிறைவான தன்னிச்சையான பொருளாதார கட்டமைப்பு நிலவரத அதாவது அங்க வந்து உறுதிப்படுத்தப்படுறத உணர்றேன். தமிழ் உணர்வை நாம முன்னிலைப்படுத்தும் போது தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பிற சக்திகளால் பொருளாதார சுரண்டலுக்கு உள்ளாகாமல் தடுக்கப்படுவார்கள். பெரியார் வந்து பண்ணி பண்ணி எதிர்த்த இந்த பார்ப்பனியம் அல்லது இந்து மதம் என்பது வந்து பிராந்திய மக்களை எப்படி காவு வாங்குச்சு அப்படின்னா பொருளாதார வலிமையை சுரண்டி உறிஞ்சியது. அந்த பொருளாதார வலிமையை சுரண்டி உறிஞ்சுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மிக அடிப்படையான அடையாளமாக தமிழ் உணர்வு அண்ணா அவர்களுக்கு உதித்திருக்குமோ பட்டிருக்குமோ என்று நான் கருதுகிறேன். அது ரொம்ப முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். நான் இந்த இந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான இடமா நான் கருதுறேன். அது எரியறத அதாவது எரியறத புடுங்கிட்டா புகையறது நின்றுட போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிராக அல்லது இந்து மதத்திற்கு எதிராக பெரியார் போராடியதை தமிழ் உணர்வாக திரட்டுகிறார் அண்ணா. தமிழ் உணர்வாக திரட்டுகிற பொழுது அது வந்து ஒரு ஒரு தன்னிறைவான பொருளாதார சமுதாயத்தை தன்னிச்சையான பொருளாதார சமுதாயத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தா நான் கருதுறேன். அப்போ அண்ணாவினுடைய பார்வை அதான் தமிழவன் அவர்கள் ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி சொல்றாருன்னு அண்ணாவினுடைய பார்வை வந்து ரொம்ப ஆழமான பார்வையாக இருக்கிறது. கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா சொல்ல போனா தமிழ் சமூகத்தினுடைய நனவிலியினுடைய அடிவேரை பிடிப்பதாக இருக்கு. அதனாலதான் அண்ணா வந்து சங்க காலத்தினுடைய வீர மரவர் தன்மை மரத்தன்மை அந்த மரத்தன்மை எப்படி வந்து தமிழால் ஒருங்கிணைக்கப்படுதோ அது மாதிரி இன்னைக்கு நவீன தன்மையில தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி நான் கருதுறேன். இதுக்கு பெரியார் பெரியார் வந்து ஒரு தகர்ப்பு அரசியல் கலகக்குரல் சார்ந்த ஒரு ஒரு இயக்கம் அப்படின்னா அண்ணா ஒரு கட்டுக்கோப்பு இயக்கமாக இருக்கிறாரு.
அந்த கட்டுக்கோப்பு இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ் உணர்வு, தமிழ் இனம் அப்படின்றத வந்து ராஜா எல்லாம் சொன்னது மாதிரி வந்து தமிழ்நாடு கடந்து, இந்தியாவில் தமிழ்நாடு கடந்து ஈழம், ஈழம் தாண்டி உலக அளவு அப்படின்னு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கின்ற சாதி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது இப்போ பின்னாடி தமிழவன் அவர்கள் விளக்குகின்ற சாதி அரசியலாக இலக்கியம் சுருங்கி விட்டது, அண்ணா இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான இது வந்து இங்கே தான் இருக்கு. அப்போ உலக அளவில் தமிழ் அடையாளம் போகும் பொழுது இங்கே இருக்கிற சாதி சார்ந்த ரொம்ப குறுகிய உணர்வுகள் வந்து காணாம போகும், காணாம போகும்போது தமிழ் மட்டும் நிற்கும். இதை மிகச்சரியாக அரசியல் தளத்துல புரிந்து கொண்டவர் என்று நான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை கருதுறேன். அவங்க வந்து எடுக்கிற தமிழ் உணர்வு, அவங்க எடுக்கிற ஈழ ஆதரவு அப்படின்றது வந்து இந்த ஒரு பின்புலத்துல இருக்கிறதா நான் கருதுறேன். மறுதலையாக நான் தமிழர் சீமான் அவர்கள் எடுக்கின்ற அந்த தமிழ் உணர்வு என்பது எங்க இருக்கு அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு அல்லது இந்து மதத்திற்கு, இந்து மதத்திற்குள்ளாரியே வந்து அதுக்கு அடுத்த ஆதிக்க சாதிகளாக இருந்த சைவ வெள்ளாளர்கள், அதாவது சைவ தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தங்களுடைய சுயசாதி பெருமைகளை, தங்களுடைய உன்னதங்களை பேசக்கூடிய பேசுவதற்காக தமிழை வளைத்தார்கள் இல்லையா, அந்த வளைக்கின்ற தன்மை இப்போ நாம் தமிழர் கிட்ட, அந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர்கள் கிட்ட வந்து இருக்கிறதா பாக்குறேன். அப்போ இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தமிழ் உணர்வை பேசுபவர்கள் யார் வந்து அடிப்படையான தமிழ் உணர்விலிருந்து பேசுகிறார்கள், யார் குறுகிய சாதி நலன்களை வைத்து பேசுகிறார்கள் என்பதை புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு முக்கியமான இடம். அடுத்த இன்னொரு ஒரு இடம் வந்து எம்ஜிஆர் திரைப்பட அரசியல், கவர்ச்சி அரசியல், அதுக்கப்புறமா வந்து இலக்கியம் வந்து சாதியாக மாறுறது, இந்த கவர்ச்சி அரசியல் குள்ளார வந்து இலக்கியவாதிகள் தங்களை பலி கொடுத்து கொள்வது, இந்த மாதிரியான தங்களை வந்து காவு கொடுத்து விடுவது, இந்த மாதிரியான இதில் வந்து முதலில் பேசிய தோழர் சொன்ன மாதிரி வந்து பெரியார் அண்ணா வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு முக்கியமான நபராக கருதி நீ இருந்தா ஓட்டு விடும் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கவனிக்கணும். அது ஒரு உத்தி, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பல்வேறு உத்திகளில் நாடகமும் திரைப்படமும் திரைப்பட நடிகரும் ஒருவர் என்ற மாதிரி தான் வந்து அண்ணா பயன்படுத்தி இருப்பாருன்னு தோணுது, அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல. மற்றபடி திரை பிம்பம் என்பது வந்து ஒரு கோட்பாடாக மாறிடுச்சு பின்னாடி, அதுக்கு வந்து வழியமைத்து கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரினுடைய அரிதாரம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மாற்றுகிறது. இந்த மாதிரியான ஆபத்து வந்து அண்ணா எம்ஜிஆரை அரவணைக்கும் பொழுது இருந்திருக்குமான்றது சந்தேகம். இந்த மாதிரி ஒரு அரிதாரம், கவர்ச்சி அரசியல், அடையாள அரசியல், இதுக்குள்ளார எழுத்தாளர்கள் சிக்கிறாங்க. சிக்கும் பொழுது வந்து இந்த மொழி உணர்வு என்பதை விட்டுட்டு வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துகின்ற அந்த அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு ஒரு ஊழல் வருகிற பொழுது இந்த ஊழலும் சாதியு அடையாளமும் ஓட்டு அரசியலும் ஒன்றாகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற சாதி சார்ந்த இலக்கியவாதிகள் அதற்குள்ளார தங்களை பொருத்திக்கிறாங்க. பொருத்திக்கும் பொழுது தமிழ் உணர்வு தன்னியல்பாக கழற்றி விடப்படுகிறது, அது அநாதரவாக ஆதரவற்று கிடக்கிறது. அதனாலதான் இந்த கட்டுரையில தமிழவன் அவர்கள் விடியுமா அப்படின்னு கூப்பாராவினுடைய கதையினுடைய தலைப்பை வைக்கிறார் என்று தோன்றுகிறது. இப்படி சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கான பல்வேறு களங்களை உள்ளடக்கியதாக இந்த கட்டுரை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வாசிக்கிறதுக்கும் இங்க பேசுறதுக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. பேராசிரியர் கந்தசாமி அவர்கள், இந்த கட்டுரையில வந்து அண்ணா அவர்கள் ஏன் வந்து முன்மொழியப்பட வேண்டும், அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை வந்து ஒரு அதிகார பிம்பமாக மட்டும் கருதாமல் அதை ஒரு மிக முக்கியமான உத்தியாக அவர்கள் கையாண்டார்கள். எப்பவுமே இது வந்து ஒரு இந்த புள்ளியில ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எம்ஜிஆரை அண்ணா அவர்கள் ஒரு அரசியலிலே அதிகமான ஒரு ஆதரவு அல்லது செல்வாக்கு பெற வேண்டும் என்று ஏற்பட வேண்டும் என்ற சூழலுக்கு தகுந்தபடி உத்தியாக பயன்படுத்துகிற காலகட்டத்தில்
என்ன ஆயுதுன்னு சொன்னால், அடிப்படையான இந்த தமிழ் அடையாளம் மறந்து போய் எம்ஜிஆர் அவர்களோ அதற்கு பின்னாலே வரக்கூடியவர்களோ இப்பொழுது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அந்த அதிகார பிம்பம் அப்படிங்கிற ஒன்றுதான் மேலோங்கி இருக்கிறது. அது 2023களிலே வந்து இந்த அதிகார பிம்பங்களை பற்றியே நம்ம அதிகமாக விவாதிக்கணும். அதிகார பிம்பங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போ கூட நீங்க நாம் பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் விஜயனுடைய ஆதரவை கோருவதாக சில பேர் பதிவிட்டிருக்கிறார்கள். மறுபடியும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இது இந்த முயற்சியானது மேல்நோக்கி பாமர மக்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இந்த அதிகார பிம்பம் ஏற்படுத்தக்கூடிய அது உண்மை அல்லாத தன்மை என்கின்ற ஒரு நினைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்வாக மாறி போய்விடக்கூடிய ஒரு தீமையும் தீங்கும் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த அதிகார பிம்பத்தை பற்றி நாம் தனியாகவே ஒரு 2-3 நிகழ்வுகள் நடத்த வேண்டிய ஒன்று. சும்மா எந்த விதமான சார்பும் இல்லாமல் நியாயமாக இந்த தமிழக மக்களுக்கு இந்த அதிகார பிம்பங்கள் எந்த அளவிற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன. முந்தியாவது நம்ம தியேட்டர்ல போய் அதிகார பிம்பங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த திராவிடம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா, மறுநாள் காலையில வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து எதையாவது ஒரு வீட்டிற்குள்ளேயே அதிகார பிம்பங்களை கொண்டு வந்து மக்களை ஒரு முன்னேற்றமான சிந்தனைகளிலிருந்து போவதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது மற்ற மாநிலங்களில் இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம ஒரு மற்ற மாநிலங்களிலே ஆய்வு செய்யக்கூடிய நம்முடைய ஆராய்ச்சி மாணவருடைய உதவியை வைத்து அணுக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை சொல்லி வேறு யாராவது அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டி இருக்கிறதா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா தாக்கர், வாங்க 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 சொல்லுங்க. இந்த அரசியல்ல ஊழலும் இலக்கியத்தில் சாதியும், இந்த கட்டுரை வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கட்டுரை. என்னடான்னா, பெரியாருடைய குறியும் அண்ணாவுடைய குறியும் ஒன்றாக இருந்தது, ஆனால் அது குறிக்கோளாக மாறும்போது சற்று வித்தியாசப்படுகின்றது. அப்போ பெரியார் என்ன நினைக்கிறாரு அண்ணா, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பெரியார் நினைக்கிறத அண்ணா வந்து மறுக்காம, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் உலகம் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனா அந்த பிரச்சனைய ஏதாவது ஒரு சிறிய ஒரு பகுதியாக இருந்து நாம் அதை ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். அப்படி குறைக்கணும் அப்படின்னா, அவருக்கு இருந்த ஒரு அடையாளம் தமிழர்கள் என்ற அடையாளம். தமிழ்நாட்டில் அதிகம் வச்சுக்கக்கூடிய தமிழர்கள், உலகளாவிய இருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய தமிழர்கள், இவங்களை ஒன்றிணைச்சு இங்க இருக்கிற ஜாதிய பிரச்சனைய நாம குறைச்சா, அடுத்தடுத்த மாநிலத்துல அவங்க மொழி பேசுறவங்க அந்த ஜாதிய பிரச்சனைகளை குறைச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு புதிய நுட்பத்தை அவர் ஆராயிறார். அதுதான், அதனாலதான் பெரியாரும் அண்ணாவும் எப்பவுமே வந்து அண்ணா வந்து பெரியார் எதிர்க்கிறது அன்றது கிடையவே கிடையாது. அவருடைய வழித்தடத்துல ஒரு புதிய வழித்தடத்தை அமைச்சுக்கிறார். இப்ப இவர் இங்கிருந்து வைக்கும் போறாரு, எல்லா ஜாதிய பிரச்சனைகளும் மொத்தத்தையும் போட்டுக்கிட்டா பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர அதுக்கு தீர்வுகள் கிடைக்காது. ஒரு கருப்பு தோட்டம் இருந்தது அண்ணா, ஒரு கருப்பு தோட்டத்துல நெருப்பு பத்த வச்சோம் அப்படின்னா பாதியில இருந்து வெட்டிட்டு போவாங்க. என்னடா அண்ணா, மீதி இருக்கிற கரும்பு தோட்டத்தையாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு. அதுதான் அண்ணா வந்து பண்ணது. ஆனா இந்த அண்ணாதுரை அவர்கள் செய்ததை வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களே கரும்பு தோட்டத்தை பத்த வச்சுட்டு அதுக்கு இவங்களே அணைச்சிட்டு சீக்கிரமா வந்து வெட்டுறதுக்கு, அதாவது அந்த ஆலைக்கு வந்து சீக்கிரமா வெட்டிட்டு போயிடுவாங்க. என்னடா அண்ணா, அந்த கரும்பு வந்து பழுதாயிடுமோ பாழாயிடுமோ அப்படின்றது. ஒரு புதிய அரசியலைத்தான் இப்போது அதே திராவிட கட்சிகள் கடைபிடித்து கொண்டு வருகின்றன. ஏனென்றால் எதை எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் இப்போது நாங்கள் அதை எதிர்க்கின்றோம். அந்த காலகட்டத்திற்கு எதிர்த்தோம், இப்போது நாங்கள் கூட திராவிட கொள்கைகள் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு திராவிட கொள்கைக்கு புறம்பானதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்றால், இது நவநாகரிக அரசியல் என்று ஒரு புது பூச்சை இவர்கள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தில் சாதி. அப்போ இலக்கியம், இலக்கியம் எழுதும் போது சாதி என்பது ஒரு அடையாளமாக நாம கூட இப்போ கலையாய்வு பண்ணும் போது, கலையாய்வு பண்ணும் போது உவர நிலத்தை பத்தி எழுதுவோம். உவர நிலத்தினுடைய அந்த மக்களுடைய துன்பங்களை பற்றி வெளியே சொல்வதற்காக பல கதைகளை அரங்கநாதர் அவர்களோ பல கதைகளை எழுதியிருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லும் போது இவர்கள் அந்த கதைகளை கூட சாதி கதைகளாக மாற்றி திரிக்கிறார்கள்.
ஏனென்றால் அந்த சாதிய அடையாளத்தை எப்படி வேணும் கொடுத்துவிட்டு தன்னுடைய குலத்தில் தன்னுடைய சாதியில் வளர்ந்தவனை வைத்து கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அப்ப தமிழ் என்ற அடையாளத்தில் இருந்து இவர்கள் சாதி அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதனால்தான் இலக்கியத்தில் தமிழ் என்பது குறைந்து விட்டது அப்படி என்பது தமிழனுடைய ஆதாங்கமாக இந்த கட்டுரை மிக அழகாக நமக்கு புரட்டி காட்டுகின்றது. ஏனென்றால் தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இங்கே சாதி என்பது இலக்கியத்தில் நுழைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் சட்டம்தான் பேசும், வாழ்மொழி இலக்கியம் என்றைக்கும் பேசாது. வாழ்மொழி இலக்கியம் சட்டமாக்கப்படும் போதுதான் அந்த சட்டம் தான் மற்றவர்களுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளத்தை தான் இன்று இலக்கியத்தில் சாதி என்ற பெயரில் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இப்போது அந்த அரிதாரம் அப்படி என்று சொல்லக்கூடியதற்காக இப்போ தமிழகத்துல விஜய், அதே போல ஆந்திராவில் நான் இருக்கிறதுனால பவன் கல்யாண் அப்படி என்ற ஒரு பெரிய ஒரு கதாநாயகன், அந்த கதாநாயகன் இப்போ வந்து ஒரு டிடிபி சந்திரபாபு நாயுடு என்ற பார்ட்டியில வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சுதான். ஏன்னா அரிதாரம் என்பது இப்போது திரைக்கு பின்னால் இருக்க வேண்டியது, திரைக்கு முன்னால் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு அந்த அரிதாரம் என்பது மிகவும் அவசியமாக ஒன்றாகப்படுகின்றது. ஐயா சொன்னதை போல் காலையில் இருந்து திராவிட கொள்கைகளை பேசிவிட்டு மாலையில் போய் படம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் செல்லப்போவதாக இருந்தது. அந்த காலத்தில் அண்ணாதுரை அவர்கள் செய்த திராவிடம் அரிதாரம் பூசியது என்பது பாமர மக்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் வசனங்களை எழுதி திரைப்படங்களில் கொடுத்து அதன் மூலமாக பாமர மக்களை திருத்த வேண்டும் என்றுதான் அவர் அந்த அதிகாரத்தை முன்னெடுத்தார். ஏனென்றால் மக்களுக்கு செல்லக்கூடிய ஒரே வழியாக அந்த திரைப்படம் இருந்தது. அதனால தான் அவர் எம்ஜிஆரை மிகவும் தனது வலதுகை இடதுகை என்று இரு தலைவர்களை வைத்துக் கொண்டு அவர் ஒரு பக்கம் தமிழ் அதாவது தமிழ் பேசக்கூடிய இலக்கியத்துக்கு வரக்கூடிய கூட்டங்களுக்கு கலைஞரையும் அதே போல் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய பாமர மக்களுக்கு எம்ஜிஆரையும் பயன்படுத்தி ஒரு புதிய அரசியல் தந்திரத்தை அவர் கொண்டு வந்தார். அதனால் தான் அந்த தலைவருக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பும் ஒரு மிகுந்த ஒரு பேர் உடையும் இருந்தது. அவர் 1969 அந்த மரணம் என்பது நிகழாதிருந்தால் இந்த அரிதாரம் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒழுங்கான இலக்கியம் என்பது முன்னெடுத்து தமிழை தமிழர்களுக்காக கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கு எவ்வாறு முன்னுதுரமாக இருந்தாரோ அதே போல் மாநிலங்களில் சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த சட்டங்கள் இந்திய பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக ஒத்து வைக்கக்கூடிய அவர்கள் கேட்கக்கூடிய நிலைக்கு மாநிலங்களினுடைய தரத்தை அவர் உயர்த்திருப்பார். ஆனால் இன்று நம்முடைய துரதிருஷ்டம் அந்த பாராளுமன்றம் சொல்வதைத்தான் மாநிலங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. அதிகாரம் கையில் இருந்தும் ஒரு நீட்டி என்ற தேர்வை கூட நம்மால் செய்ய ஒத்திவைக்க முடியவில்லை என்றால் நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாநிலங்களுடைய வாக்குகள் என்பது வெறும் வாயுடைய சவடால்கள் தானா? அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா என்பதை இது மெல்ல மெல்ல என்ன சாகும் என்றால் மாநிலங்களுடைய மொத்த அதிகாரமும் பறிக்கப்பட்டு கண்டிப்பாக ஒரு நாள் மோனார்க் அதாவது மோனோபலி என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றங்கள் என்ன நின்று இருக்கின்றதோ அதைத்தான் கேட்டாகக்கூடிய சூழலை நாம் கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம். இதே நிலை மாறினால் இலக்கியத்தில் தமிழ் என்பது வேறு வடிவத்தில் வரங்க வேண்டும். அதாவது தலையணைகளாக இல்லாமல் தலை விதிகளை மாற்றக்கூடிய இலக்கியங்கள் தமிழில் வளர வேண்டும் அப்படி என்பதுதான் தமிழுடைய கட்டுரையில் தெல்ல தெளிவாக உழைக்கக்கூடிய பல விஷயங்கள். நேரம் கருதி முடிகிற ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கமா ஐயா தக்பர் அவர்கள். தான் என்ன கருத்தை சொல்ல வேண்டுமோ நிதர்சனமாக பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர். நமக்கு எல்லாருமே இன்றைக்கு பேசிய எல்லோருமே வந்து தலைப்பை ஒட்டி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தில இருந்து தன்னை வளர்த்தெடுத்து தன்னுடைய பயணத்தினுடைய அனுபவங்களில் கிடைத்தவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அயாந்தன் பெரும் அதே மாதிரி தான். ஆகவே எல்லோருக்குமே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்வினுடைய முடிவு நிலையிலே நன்றி சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்ல வருகிறார்கள். நன்றியை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்திற்குரிய பேசு பொருளை நான் ஒளி வடிவத்திலேயும் எழுத்துரு வடிவத்திலேயும் இன்று இரவே அனுப்பிவிடுவேன் என்கிற செய்தியும் சொல்லி அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பு கருத்தரங்கமானது
அல்லது விமர்சன கருத்தரங்கமானது பல்வேறு விதமான கருத்துக்களை தமிழ் மக்களிடம் இருந்த மொழி உணர்வு அது பின்னர் எவ்வாறு மாறியது அப்படிங்கிறத குறித்து விரிவாகவே எடுத்து கூறினார்கள். இந்த சிறப்பு விமர்சன கருத்தரங்கத்திற்கு வருகை தந்த இலக்கியம் ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பு மாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகத்தார் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு இணைய வழியில் சந்திப்போம். நன்றி. எல்லோருக்கும் நன்றி.